வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பொற்கொடி சிஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்க. டி பொற்கொடி ஃப்ரம் வாலாஜாப்பேட்டை. தேங்க்யூ சிஸ்டர், ஒரு வீடியோவாக கொடுத்துருக்காங்க. வீடியோவாக பொறுமையாக பாருங்கள். எப்படி போடுறதுங்கிற மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போடலாம். இது மல்லி மொட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த நாட் தெரியலைன்னா பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் இதை போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது மல்லி மொட்டு முடிச்சில் வந்து ஒரு பேக் போட்டிருக்கேன். இது வந்து பலாமுள் முடிச்சுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து மல்லி மொட்டு முடிச்சு கான்செப்ட் வச்சு ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேகு. இது எனக்கு மொத்தமாக போட்டு முடிக்க 2 ரோல் செலவாச்சு. இது ஒரு லஞ்ச் பேக் சைஸ் கரெக்டாக தான் இருக்கும். நான் இதுக்கு வந்து ஒயர் எடுத்து இருக்குது, வந்து கலர் வந்து ஒயிட்டும் க்ரீனும் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒயிட் வந்து ஸ்கேலில் 9 அடிக்கு 26 பீஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் வந்து 8 அடிக்கு 24 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பேக்குக்கு மொத்தம் வந்து 50 ஒயர் வரும். இது நம்ம வந்து கிராஸ் மாடலில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோம், 2 ஒயராக, அந்த மாதிரி 26 ஒயிட்டையும் தனி 2 ஜாயின் பண்ணோம்னா 13 ஒயிட் பூ வரும். 13 பூ கிடைக்கும் நம்மளுக்கு ஒயிட்டில். க்ரீனில் வந்து 12 பூ கிடைக்கும். இதை வந்து தனியாக போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம கிராஸ் மாடல் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதை அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட்டு, அதுக்கடுத்து ஒரு க்ரீனு, ஒரு ஒயிட்டு ஒரு க்ரீனுன்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு வர வேண்டியதான். அதுக்கடுத்து சென்டர் நாட்டை விட்டுட்டு மேலே 7 பூ, கீழே 7 பூ நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து மொத்தம் 15 வரும். எனக்கு இந்த சைஸ் போதும்னு நான் 15 வரைக்கும் தான் போட்டேன். சென்டர் நாட்டை விட்டுட்டு மேலே 7, கீழே 7, மொத்தம் 15. அதுக்கடுத்து கார்னர் திருப்புறது வந்து இப்போ நம்ம நீங்கள் சொல்ல மாதிரி தான். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து மேலே வரணுன்றதுக்காக நான் இங்கே சென்டர் நாட்லேருந்து இந்த சைடில் 7 முடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா மேலே, அதில் வந்து லாஸ்ட்டு சென்டர் நாட்டோட கவுண்ட் பண்ண சொல்லும் நம்மளுக்கு 8 முடிச்சு மேலே இருக்க மாதிரி. அப்போது 8வதையும் 6வதையும் சேர்த்து முடிச்சு போடணும். 7வது முடிச்சு உள்ளே சொருகி விட்டுருக்கேன். இந்த சைடும் அதே மாதிரி தான். அதே மாதிரி 4 சைடும் காரணம் திருப்ப வேண்டியதான். இந்த முடிச்சு உள்ளே சொருகியிருக்கேன். கிளியராக தெரியுதா இல்லையா தெரியல. உள்ளே சொருக்கியிருக்கேன், 4 சைடுமே அது மாதிரி தான் சொருக்கியிருக்கேன். 7வது முடிச்சு உள்ளே சொருக்கியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு கார்னர் திருப்பியாச்சு. அதுக்கப்புறமா இந்த சைடில் வி ஷேப் வரும் பார்த்திங்களா நம்ம, அதை வந்து நம்ம வந்து சதுரமாக மாற்றுறதுக்காக, ஒரு கட்டமாக மாற்றுறதுக்காக இந்த வி ஷேப்பை பிரித்து விட்டுற வேண்டியதான். அப்போது வந்து சென்டர் நாட்லேருந்து 4 பூ பிரிக்க வேண்டியது வரும். சென்டர் நாட்லேருந்து 4 பூ பிரிச்சிங்கன்னா இந்த சென்டர் நாட்டோட கவுண்ட் பண்ணி இந்த 1, 2, 3 அந்த வி ஷேப் உங்களுக்கு அப்படி சொன்னால் வி ஷேப்பை வந்து பிரித்து விட்டணும் 2 சைட்லையுமே. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். இந்த சைடில் வந்து சிங்கிள் நாட் தான் வருமே நீங்கள் பிரித்து விட்டதுக்கப்புறமா. ஒயிட்டு க்ரீனு நம்ம இந்த காரண திருப்பணும் பார்த்திங்களா, இதை அப்படியே அடையாளமாக வச்சுக்கின்னு அந்த அந்த லைன்லேயே வரும். அதாவது சிங்கிள் நாட் தான் வருமே. க்ரீனு ஒயிட்டு க்ரீனு ஒயிட்டு அந்த மாதிரி வரும் 2 சைடும். அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு நாட்டாக வரும். மிக்ஸ்டு நாட்டாகவே வரும் எல்லாமே. கீழேயும் அதே மாதிரி மிக்ஸ்டு நாட் தான் கிடைக்கும். இதுதான் பேஸ். இது வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே நம்ம ஒயிட் எங்கெல்லாம் ஜாயின் ஆகுதோ அங்கெல்லாம் மல்லி முடித்து சாதா முடித்து அதெல்லாம் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அதுக்கப்புறம் கூட வளர்ந்துடும். நான் இதுக்கு ஹேண்டில் வந்து 3 ஒயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். மேலே வந்து உங்களுக்கு எப்படி முடிக்கணும்னு இருக்கோ அந்த மாதிரி முடிச்சிக்கலாம். நான் வந்து இந்த மல்லி முடித்து மேலே வர மாதிரி முடிச்சுருக்கேன். இது வேணாம், இது குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை விட்டுட்டு சாதாவாக இது வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இது உள்ளே சுருக்கி விட்டுருக்கலாம். அது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான்.
இது ரொம்ப அழகாக இருக்குது உண்மையாகவே. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பொற்கொடி சிஸ்டர் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி போடலாம். இது போடுறது ரொம்ப ஈஸி தான், அதனால் நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் வீடியோ போடுறேன். இதை பார்த்தே நீங்கள் போடலாம். ஏற்கனவே கூட போடுறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போடலாம். மெஷர்மெண்ட் எழுதியும் காமிச்சிருக்காங்க வீடியோட எண்டிங்கில், அது வரும். உங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்டருக்கு இதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணலாம். 9445226602. பொற்கொடி சிஸ்டருக்கு என்னோடய நன்றிகளை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.